ஹாய் கைஸ், வெல்கம் டு டெஸ்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சின்ன ட்ரைவ் பீச் வழியாக ஒரு சின்ன ட்ரைவ் பண்ணலான்னு. இதில் ஒரு 7 மந்த்ஸ் ஆச்சு, ஒரு 7 மந்த்ஸாக வந்து எங்கேயுமே போகல, வீட்டில் இருந்தாச்சு. அதனால் இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு கேஷுவலாக ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு 20 மினிட்ஸ் ட்ரைவில் ஒரு பீச் இருக்குது. ஸோ அந்த பீச் போகிறோம்னா ஃபேமிலியோட கிளம்பியிருக்கேன். மேக்ஸிமம் பீச்சில் க்ரௌடு இல்லை, யாருமே இல்லை அப்படின்னா இறங்கலான்ற பிளான் இருக்குது. எல்லாம் ரொம்ப க்ரௌட் அப்படின்னா ட்ரைவ் மட்டும் போயிட்டு வர மாதிரி இருக்குது. வாங்க, நீங்கள் வந்து பீச் எப்படி இருக்குது இந்த டைமில் அப்படின்னு பாருங்கள். போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 27 மைல்ஸ் போகிற மாதிரி இருக்குது. மிட் ஆஃப் ஆகஸ்ட், ஸோ இப்போ வந்து எல்லாமே க்ரீனிஷாக இருக்குது. இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு அக்டோபர் 1st week வந்துன்னா எல்லாமே எல்லோயிஷ் அண்ட் ஆரஞ்ச் கலரில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சேஞ்சாக இருக்கும், ஃபால் கலர் சீசன். ஸோ எண்ட் ஆஃப் அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எஸ்பெஷலி ஃபால் கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். ரோட் சைட் டிரைவிங் பண்ணும்போதே உங்களுக்கு 2 சைடும் ஃபுல் எல்லோயிஷில் இருக்கும், அது ஒரு ஸ்பெஷல். மோர் ஓவர் நீங்கள் ஏர்லி மார்னிங் பிஃபோர் 7 AM ஆர் ஆஃப்டர் 8 PM இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணிங்கன்னா டீர் கிராசிங், ஸோ அதிகமான மான்கள் வந்து குறுக்க நிறையா வரும். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 3 மைல்ஸ்க்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்ட்ரைட் ரோடு தான், பயங்கர லஷ் க்ரீனிஷாக இருக்கும் உங்களுக்கு. இது நல்லா ஒரு ட்ரைவ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ரொம்ப ப்ளசண்டாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டர்க்கி உங்களுக்கு காசு ஆகுது. இந்த பீச்சுக்கு வந்தாச்சு, எவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க. இதே கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ ரொம்ப எல்லாம் கொஞ்சம் சிஸ்டம் தெரிஞ்சுதான் இருக்காங்க நினைக்கிறேன். சில பேர சேவிங் நடந்துட்டுருக்கு. அவங்க பீச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். க்ரௌடு எப்படி இருக்குது பீச்சில்? ஆக்சுவலாக இங்கே பீச் சொல்லுவாங்கன்னா இது இந்த லேக் தான், ஸோ க்ளவுடியாக தான் இருக்குது. கொஞ்சம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாண்டியூன்ஸ் மாதிரி, ரைட் சைடில் உங்களுக்கு மலை, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது வாக்கிங் ட்ரெயில், இது நீங்கள் நடந்து மேலே வரைக்கும் போயிடுச்சுமா அப்படி பார்த்துட்டு வரலாம், அந்த மாதிரி நல்லாயிருக்கும் இது. ஸோ பீச் இங்கே ஒரு சின்ன லைட் ஹவுஸ் இருக்குது, நம்ம அங்கே தான் போகிறோம். அங்கே அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு. வந்துட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு இருக்குதுன்னு அப்படி சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. க்ரௌட்ஸ்லாம் நல்லா எதிர்பார்த்தது அதிகமாகவே இருக்குது. வேற சேலிங் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க, நல்லா க்ரௌடு இருக்குது. பட் ஆனால் எல்லோரும் சோஷியல் டிஸ்டன்சிங் தான் இருக்காங்க. பட் நான் இவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல, எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிக க்ரௌடு தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த பீச்சோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஒரு மெரினா பீச் மாதிரி இருக்கும், ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும் உங்களுக்கு, பார்த்தாலே தெரியும். எக்ஸ்ட்ரீம் ஒரு 3 மைல்ஸ் இருக்கும். ஸோ இந்த பீச், இந்த பீச் வந்து உங்களுக்கு பார்க்கிங் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் இந்த பீச் யூஸ்வலாக வரது. இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்து ஒரு இஷ்யூ இல்லை, ஏன்னா பார்க்கிங்க்கு நிறையா ஸ்பேஸ் இருக்குது. மொரவர் இந்த கொரோனா கிரைசிஸ்னால அவ்வளோவா வந்து பார்க்கிங்லாம் வந்து ஃபுல் ஆகாதனால நீங்கள் வந்து பார்க் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இங்கே பக்கத்துலேயே பேமெண்ட் கியாஸ்க் இருக்கிறதுனால பே பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ நான் ஸ்டே பண்ண போகிறோமோ, ஒரு 2 மணி நேரம் இல்லை ஒரு 4 மணி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பே பண்ணி நம்ம வந்து அந்த டிக்கெட்டை எடுத்து ஜஸ்ட் நம்ம கார் டேஷ்போர்டில் ப்ளேஸ் பண்ணால் போதும். நான் ஒரு 9 PM வரைக்கும் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணதுனால ஒரு $7 பே பண்ணி நான் வச்சுருக்கேன். வந்து குளிச்சுட்டு இப்போ கிளைமேட் வந்து வரும்போது நல்லா தண்ணியாக இருந்துச்சு, இப்போ ரொம்ப கோல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிட்டே போய் பார்க்கலாம், பட் கிட்டே போகிறது கொஞ்சம் ஸ்டேட்டிங்காக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம கிட்டே போய் பீச் எப்படி இருக்குது அப்படின்னு வந்த உடனே விளாட ஆரம்பிச்சு, எல்லா கிட்டையும் எடுத்து விளாட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும். ஸோ பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் மணலில் விளையாடுறது தேவை ஐட்டம்ஸ் தான் கொண்டு வந்து விளாட ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட இந்த பீச்சுக்கெலாம் வந்து ஒரு 1.5 ஃபேஸ் மேலே ஆச்சு. ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவ்வளோ மக்கள் ஜாலியாக சோஷியல் டிஸ்டன்ஸும் இருக்காங்க. பட் ஆனால் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியன்ஸே யாரும் இல்லை, மேபி நான் மட்டும்தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நிறையா சீகல் பேர்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். இன்னும் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா பிளே இருக்குது. ஸோ பீச் நியரஸ்டாகவே கிட்ஸ்லாம் வந்தாங்கன்னா கிட்ஸாக விளையாடுறதுக்கான
எல்லா ரெக்ரேஷனல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்ஸாக வந்து அழகாக பீச்சில் வந்து விளையாடலாம். ஸோ சீனிக் வியூலேயே அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அண்ட் மோர் ஓவர் அது பக்கத்துலேயே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஏரியா இருக்குது. ஸோ பீச்சில் மெயினாக வந்து ரெஸ்ட் ரூம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பீச்சுக்கெலாம் வந்தோன்னா நம்ம மினிமம் 4 to 6 hours வந்து ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் பீச்சில் குழந்தைங்க விளையாடுறதுனா விளையாடலாம். நம்ம வந்து ஒரு லாங் வாக் போய் அந்த எண்டில் தெரியுது மவுண்டெயின், அதுக்கு மேலே வந்து இந்த ட்ரெயில் வாக் இருக்குது. ஸோ அங்கேருந்து போய் மேலே ஏறி அங்கேருந்து பார்த்தோன்னா அந்த வியூ ரொம்ப நல்லாவே இருக்கும். பட் இப்போ வந்து கொரோனாவில் இங்கே க்ரௌட் அவ்வளோவா இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எல்லாருமே சோஷியல் டிஸ்டன்சிங்கில் தள்ளி தள்ளி தான் உட்காந்துருக்காங்க. இதுவே நார்மல் டைமில் வந்தோன்னா இங்கே வந்து உட்கார்றதுக்கே இடம் கிடைக்காது, அவ்வளோ க்ரௌட்ஸ் இருக்கும். யூஸ்வலாக சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பிஸியான பீச். இப்போ கொரோனா க்ரைசிஸ்னால கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருக்குது. ட்ரைவ் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் இருந்துச்சு. இதுன்னு ஒரு 7 months விட்டு வெளியே வரல இந்த கொரோனா வைரஸ்னால. பட் இப்போ வெளியே வந்ததுனால ஒரு 2 hours இறங்கி பீச் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஆனால் காற்று கொஞ்சம் அதிகம், எஸ்பெஷலி இங்கெல்லாம் ரொம்ப ஹாட்டாக தான் இருந்துச்சு நாங்கள் இருக்க ஏரியாவில். பட் இங்கே பீச்சுக்கு போகும்போது இப்போ வெதர் கொஞ்சம் கம்மியாகி மழை வராமல் இருந்துச்சு. பட் ஆனால் பெட்டர் மழை வரல, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஒரு 2 hours பீச்சில் உட்காந்தோம், பசங்க விளையாண்டாங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.